கண்ண கவனி, பயிற்சி 1.3ல் ஒன்னாங்கனக்கு find the rank of matrix, அணியின் தரம் காண்க. நல்ல கவனிடா கண்ண, முதோ என்ன பண்ணணும் அப்படின்றத எக்கலன் ஃபார்ம்ல மாத்தணும். எக்கலன் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, இந்த ஒரு மேட்ரிக்ஸ்ல இந்த கடைசியா இந்த மூன்று உறுப்புகள் இருக்குதுல்ல, இந்த மூன்று உறுப்பு எப்படி வரணும்னா ஜீரோ வரணும். இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி வருது, தெரியுதா? இதுதான் எக்கலன் ஃபார்ம், ஏறுபடி வடிவம்ன்றது. அடுத்தது ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ், தரம் எப்படி சொல்லணும் அப்படின்னா எத்தனை பூஜ்யமற்ற நிறைகள் இருக்குதுன்றதையும் பார்க்கணும். அந்த எண்ணிக்கை தான் ரேங்க், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், அதுதான் ரேங்க்ன்றது. இப்போ என்ன பண்ணணும், இப்படி கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, முதல் அதை ஏ அணின்னு கன்சிடர் பண்ணிக்கோ. ஏ ஈக்குவல் டு 1, 1, -1, 3, -2, 3, 2, -3, 4. அதே மாதிரி இங்கே ஒரு ரஃப் காலம் போட்டு வச்சுக்கோ, முடியாத குழந்தைங்க. இப்போ ஏன் எழுது, தமிழ் மீடிய குழந்தைங்க ஏ ஈக்குவல் டு எங்க அப்படின்னு எழுது. இப்போ நல்லா கவனி, இதுக்கு ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ், சமான அணி, இந்த குறி போட்டால் சமான அணின்னு அர்த்தம். இதை எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது கண்டிஷன் 1 எக்கலன் ஃபார்மு, அடுத்து இந்த முதல் உறுப்பு வந்து 1 அப்படின்னு தான்டா கண்ணு இருக்கணும். இந்த முதல் உறுப்பு என்னன்னு இருக்கணும், 1 அப்படின்னு தான் இருக்கும். இந்த அணியை பொறுத்த வரைக்கும் 1 இருக்கும், அதனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. அதனால முதல் நிறைய அப்படியே எழுதிடுறோம், ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதுறோம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னேன், இங்கே பூஜ்யம் வரணும்னு சொன்னேன்னா, இப்போ இந்த உறுப்பை நீ பூஜ்யம் பண்ணணும். அப்போ என்ன கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆர் டூவையும் ஆர் ஒன்னையும் தான் நீ பயன்படுத்த போற. எதையும் எதையும் பயன்படுத்த போற நீ, ஆர் டூவையும் ஆர் ஒன்னையும், அதாவது ரோ டூ ரோ ஒன், ரெண்டாவது நிறையையும் ஒன்னாவது நிறையையும், ரைட்டா? அப்ப என்ன பண்ணு, முதல் இந்த ஆர் டூ அப்படியே எழுதிக்கூடாதுன்னு, ஆர் டூ என்ன பண்ண அப்படியே எழுது, 3, -2, 3. அடுத்தது இப்ப இந்த ஆர் டூவையும் ஆர் ஒன்னையும் தான் நீ வந்து ஆப்ரேட் பண்ண போற. இப்ப இங்க என்ன எண் இருந்தா ஒன்னால கூட்டவோ கழிக்கவோ முடியும், -3. வெரி குட். அப்ப ஃபர்ஸ்ட் இது என்னவா மாறணும், 3 மாறணும், அப்புறம் கூட்டல் கழித்தலை பத்தி பேசலாம். அப்ப 3 மாறணும்னா, இப்ப ஆர் ஒன் தானே இது, இந்த ஆர் ஒன்னை எதால நீ பெருக்கணும், 3 பெருக்கணும், 3 மல்டிப்ளை பண்ணிக்கிற. அப்ப என்ன வரும், 1, 3 is 3, புரியுதா? அடுத்தது 1, 3 is 3, அடுத்தது -3. இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சாடா இல்லை? இப்ப என்ன ஆகணும், இந்த உறுப்பு முதல்ல வர்றது ஜீரோவா மாறணும். அப்ப என்ன பண்ணுனா ஜீரோவாகும், இங்க மைனஸ் குறி போடணுமா, கழிக்கிறோம். அப்ப என்ன பண்றோம், இத கழிக்கிறோம், சப்ட்ராக்ட் பண்றோம். அப்ப இங்க என்ன ஆகும், குறி இது என்னவா மாறும், மைனஸ். இது என்னவா மாறும், மைனஸ். இது என்னவா மாறும், மைனஸ். இது பிளஸ், மைனஸ் இருந்து பிளஸ்ஸா மாறுது. அப்ப இங்க என்ன உறுப்பு வருது, ஜீரோ. இங்க என்ன வருது, -2, -3, ஒரே குறி கூட்டி அதே குறி, சிம்பிள் சேமா வந்துச்சுன்னா ஆட் பண்ணி சேம் சிம்பிள் தான் வரணும். அப்ப -5, -5, அடுத்த +3, +3, அப்ப என்னது, +6. அப்ப இது என்ன அணி, ஆர், இது என்ன ரோ, ஆர் டூ. அப்ப நீங்க இந்த ஆர் டூக்கு நேரா எழுதிக்கோ, ஆர் டூ எப்படி உருவாகுது அப்படின்னா, ஆர் டூ -3R1. இது புரிதலுக்காக இங்க எழுதுறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த உறுப்பை இங்க தூக்கி எழுதிக்கலாமா, 0, -5, 6, 6. டைரக்டா மல்டிப்ளை பண்ணி செய்ய முடியறவங்க நீங்க டைரக்டா செஞ்சுக்கலாம், இந்த ஸ்டெப் தேவை இல்ல. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஆர் த்ரீய உருவாக்கணும். அப்ப இந்த உறுப்பு என்னவா மாறணும், -2, 0. இந்த உறுப்பு என்னவா மாறணும், 0 மாறணும். இங்க -2 வராது, இங்க என்னவா மாறணும், 0. இங்க பாரு, படம் காட்டியிருக்கிறானா. அப்ப எந்த ரோவோட நீ கம்பேர் பண்ண போற, ஃபர்ஸ்ட் ரோவையும் இதையும் தான் நீ ஆப்ரேட் பண்ண போறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீ எந்த ரோவை, எப்போதுமே எந்த ரோ எழுதணுமோ அதை மேல எழுதிக்கும். இப்ப ஆர் த்ரீ தானே உருவாக்க போறோம், அப்ப ஆர் த்ரீ முதல் கொடுக்கப்பட்டுள்ள ஆர் த்ரீ நீ எழுதிக்கும், கிவன் ஆர் த்ரீயே எழுதிக்கும். அப்ப என்னது, 2, -3, 4. இப்ப என்ன ஆகணும்னா, இந்த ஆர் ஒன்னு மாற்றணும், புரியுதா, சேஞ்ச் பண்ணணும். என்ன ஆர் ஒன்னா மாத்தணும், நம்ம 2R1 மாத்தணும்.
என்ன ஆர்வம்னா மாத்தணும், 2R1 நம்பரை மாத்தணும், அப்புறம் குறிக்க போலாம். புரியுதா? ஏன்னா சில குழந்தைங்களால டைரக்டா மைனஸ் 2 அலையெல்லாம் மல்டிப்ளை பண்ண தெரியாது ராகன், அதுக்காக அப்படி சொல்லிக்கிறாங்க. அப்ப இங்க என்னடா கண்ணு வரும், 2 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
எப்படி உருவாகுது? R3 minus 2R1. அதுக்கு நேரா எழுதிக்கும். எழுதிக்கலாமா? உருப்பா பார்த்து வந்துருச்சாடா கண்ணு. இப்ப இந்த ஒண்ணுன்னு வந்துருச்சு, முதல்ல தொடங்குற உறுப்பு ஒண்ணு வந்துருச்சு, இது ரெண்டும் ஜீரோ ஆயிடுச்சு. அடுத்தது என்னடா கண்ணு ஜீரோ ஆகணும்? இந்த உறுப்பு ஜீரோ. மறுபடியும் ஒரு சமான அணி கொண்டு வரலாமா? கொண்டு வரலாமா? கொண்டு வரக்கூடாதா? சரியா? இப்ப என்ன பண்ணணும் இங்க? இப்ப நல்லா கவனி. இப்ப மறுபடியும் நமக்கு என்ன வேணும்? ஆர் த்ரீ தான் வேணும். என்ன வேணும்? ஆர் த்ரீ. முத அப்ப ஃபர்ஸ்ட் ரோவை எழுதிக்கும், ரெண்டாவது ரோவையும் எழுதிக்கும். சரியா? ரெண்டாவது ரோவையும் எழுதிக்கோங்க. இப்ப நமக்கு என்ன வேணும்? ஆர் த்ரீ தான் வேணும். ஆர் த்ரீ அப்படியே எழுதும். ரைட்டா? என்ன எழுதுறோம்? ஆர் த்ரீ ஜீரோ மைனஸ் அஞ்சு. அடுத்தது நல்லா கவனி, ஆர் டூவையும் எழுது. இப்ப என்ன பண்ணக்கூடாது? நீ இந்த ஆர் த்ரீ இது பண்ணும்போது ஆர் ஒன்ன தொடவே கூடாது. நீ எதை ரெண்டையும் தான் ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும், ஆர் த்ரீயையும் ஆர் டூவையும் தான் நீ ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். ஆர் ஒன்னுக்கு போகக்கூடாது, ஏன்னா இது ரெண்டையும் ஜீரோ ஆக்கிட்டோம். அப்ப இதுக்குள்ளதான் பண்ணணும், நீ அதுக்கு போகக்கூடாது. சரியாடா கண்ணு? இப்ப ஆர் டூ என்னது? அதேதான். இப்ப நமக்கு இது ஜீரோவா இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்ப இதுவும் என்னவா மாறணும்? ஜீரோவாகணும். அப்ப இது என்ன ஆர் டூவா மாறணும்? மைனஸ் ஆர் டூவா மாறணும். அதாவது ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூவா மாறும். அப்ப இது என்னவாயிடும்? பிளஸ். ஏன்னா மைனஸ் ஆன மல்டிபை. அப்ப இது என்ன ஆகும்? மைனஸ். இப்ப மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபைவ். இங்க ஏற்கனவே ஜீரோ இருக்கா? இது இது ஜீரோவா? இதுவும் ஜீரோவா? இப்ப இங்க என்னது? அப்ப ஜீரோ ஜீரோ ஜீரோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் த்ரீ நம்ம எப்படி உருவாக்கணும்? ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ. இப்ப பாரு வந்துருச்சா உங்களுக்கு? ஏறுபடி வடிவம் வந்திருக்கா வரலையா? ஏறுபடி வடிவில் வந்துருச்சு, எக்கலன் ஃபார்ம்ல வந்துருச்சு. புரியுதாடா கண்ணு? புரியுதா? புரியலையா? இப்ப என்ன பண்ணிக்கலாம்? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? இது சிம்பிளுக்கு பேர் என்ன? ரோ. புரியுதா? இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? ரோ. ரேங்க் ஆஃப் ஏ. இப்ப இதை என்ன எழுதணும்னா, கடைசியா என்ன ஃபார்ம்ல இருக்குது இந்த மேட்ரிக்ஸ்? என்ன ஃபார்ம்ல இருக்குது? இந்த எக்கலன் ஃபார்ம். என்ன ஃபார்ம்ல இருக்குது இது? எக்கலன் ஃபார்ம்ல இருக்குது. தமிழ்ல என்ன எழுதிக்கணும்? ஏறுபடி வடிவில் உள்ளது. அப்ப என்ன அது? அடுத்தது நீ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம என்னன்னு சொன்னோம்? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இப்ப இந்த ரோவை பாருடா கண்ணு, இதுல எல்லா உறுப்புமே பூஜ்யமா இருக்குதா? இப்ப ரெண்டாவது ரோக்கு வாடா கண்ணு. இப்ப இதுல பாரு, ஒரே ஒரே ஒரு பூஜ்யம் தான் இருக்கு. இப்ப ரெண்டு உறுப்பு இருக்குதா? இப்ப அப்ப இதுலயும் இருக்குது, இதுலயும் உறுப்பு இருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை? ரெண்டு. எழுதணும் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளவு? ரெண்டு. அப்ப ரேங்க் ஆஃப் ஏ என்ன? ரெண்டு. புரிஞ்சுதா புரியலையாடா கண்ணு? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை? ரெண்டு. தமிழ் எழுதுறவங்க என்ன எழுதிக்கோ? பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை. புரியுதாடா கண்ணு? ஈக்குவல் டு என்னது? ரெண்டு. இப்ப இதுல பூஜ்யம் வந்துருச்சா எல்லா உறுப்புமே? புரியுதா போல? ஏதாவது ஒரு உறுப்பு பூஜ்யமா இல்லாட்டினா கூட அது வரும். இப்ப ரெண்டு நிறை என்னவா இருக்குது? பூஜ்யமற்ற நிறைகளின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ. புரிஞ்சுதாடா கண்ணு? இது வந்து புரிதலுக்காக செய்யறது. புரியுதா? இது எதுக்காக மிஸ் எழுதியிருக்கேன்னா, இது மனசுல பதியணும்னு. எக்ஸாம்ல எல்லாம் இது எழுதணுன்றதெல்லாம் இல்லை, இந்த இது இருந்தா போதும். சரியா? வெரி குட்.